மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 12 வீடு விரைய வீடு, அயன சயன போக வீடு. உண்மையிலே 12 வீடு ரொம்ப பெரிய முக்கியமான வீடு. மறைவு பாவகமாக இருந்தாலும் கூட 3, 6, 8, 12 மறைவு, 6, 8 முழு மறைவு, 12 முக்கிய வீடு, 6 முடிவும் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ ஆரம்பமும் முடிவும் நல்லா இருக்கணும்னா அந்த 12 வீடு நல்லா இருக்கணும். 12 வீடை நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு துர்ஸ்தானம்னு சொல்கிறோம், இல்லை. 12 வீடு வலுவாக இருந்தால்தான் ஒரு மனிதன் சொகுசை அனுபவிக்க முடியும். அதாவது விரய வீடு, விரயம், அயன சயன போகஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், தூக்கம், தூக்கம், படுக்கை அறை, படுக்கை அறை, அந்த படுக்கை அறையில் செய்யக்கூடிய விஷயங்கள், போகம், போகம், மிக மிக முக்கியமாக வள்ளல்தனம், கஞ்சத்தனம், வள்ளல். இதில் தான் இந்த சுபத்துவம்னு வந்துடுவேன் ஐயா. வள்ளலும் கஞ்சம் ஒரே பாவகம், ஒரு உச்சத்தையும் தரும், ஒரு நீச்சத்தையும் தரும். ஒரே பாவகம் இரண்டு துருவங்களாக செயல்படும். எப்போது? அதைத்தான் நம்ம சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்கிறோம். ஒரே வள்ளல் தனமும் கஞ்சல் தனமும் நேரெதிரில், தூக்கமும் தூக்கம் இல்லாத தன்மையும் நேரெதிரில், விழிப்பும் இதுதான். தூக்கமே வராமல் விழிச்சிருக்கிறீங்க, பாவத்துவமாக இருந்தால் தூக்கம் வரல, உங்களுக்கு வரல. வள்ளல் தன்மையும் கஞ்சத்தனமும், வள்ளல் சுபத்துவம், கஞ்சம் பாவத்துவம், அவ்வளோதான். ஒவ்வொரு பாவகத்திற்கும் இப்படித்தான் நீங்கள் இந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் பிரியணும், புரியணும். அப்போ தான் ஜோதிடம் உங்களுக்கு புரியும். ஆக தூக்கம், படுக்கையறை, போகம், பயணம், டிராவல், அடிக்கடி பயணம், அயனம்னு சொல்கிறோம் இல்லையா, பயணம், வள்ளல்தனம், கஞ்சத்தனம். வள்ளல்தனம்னா என்ன? விரயம், செலவு. எப்படி வள்ளல் ஆகுறீங்க? தானம் கொடுக்குறீங்க, தானம். விரயம், நீங்கள் தானம் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய ஏதோ ஒன்று விரயமாகுது. பசுமாட்டை தானம் கொடுக்குறீங்க. அந்த காலத்தில் என்ன கொடுத்தாங்க? பணத்தையாக கொடுத்தாங்க. பசுமாட்டை தானம் கொடுத்தார்கள், ஒரு நிலத்தை தானம் கொடுத்தார்கள், இப்போ பணத்தை தானம் கொடுக்குறோம். எல்லா விதமான தானங்கள், உங்களிடமிருந்து விட்டு வெளியே போகின்ற விரயங்கள் அனைத்தையும் இந்த பாவகம் குறிக்கிறது, விரயம். 12 இடம் சுபத்துவமாக இருந்தால் தான் ஒருத்தர் செலவு பண்ணுவான். விரயம்ன்றது எல்லாம் செலவு தானே. செலவுலையும் சுப அசுப செலவுகள் பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் இந்த பாவகம் பாவத்துவமாக இயங்கும் போது மருத்துவமனை செலவு, சுபத்துவமாக இயங்கும் பொழுது பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்களே நகை வாங்கி போட்டுக்கிறீங்க, ஆடை பொன் பொருள் சேர்க்கையை சேர்க்கிறீர்கள். ஆக அயனம் சயனம் போகம், போகம்ன்றதில் தான் எல்லாம் வந்துடும். இதை இன்னுமே விளக்க வேண்டாம், 7 பாவகத்தை விளக்கி விட்டேன். படுக்கை அறை, அந்த படுக்கை அறை கடைசி, எதிலும் நிறைவு, இறுதி, இறுதி, நாளின் இறுதி, நாளின் வாழ்வின். சரி, நாளின் வாழ்வின் இன்னைக்கு எப்படி இருக்கு? சயனம், போகம், விரயம், பயணம், வெளிநாடு, செலவு, கஞ்சம், தானம். நன்கொடை தானம் எல்லாம் இதுதான். சயனம்னா தூக்கம், போகம், அயனம் சயனம், போகம், விரயம், பயணம் எல்லாம் வந்துருச்சா? இதில் தானம்,
சிறை கட்டுப்படுதல். சரி, அதுக்கடுத்து என்ன வருன்றதை பார்ப்போம். இப்போ குரு 12வதுனா மேஷ லக்னத்துக்கு குரு. இந்த குரு ஆல் இஸ் குட்டு, ஆல் இஸ் குட்டு, வங்கி, பணம், குழந்தைகள், நீதி, தன்னிதி, மஞ்சள், தங்கம், ஆன்மீகம், இதெல்லாம் ஆலிஸ் குட்டுன்னு சொல்லிட்டேன். எல்லாம் நல்ல இந்த கிரகம். சயனத்தை, போகத்தை, விரயத்தை, பயணத்தை, வெளிநாட்டை, செலவை, கஞ்சத்தை, தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் என்ன பலன் தருவார்? 12வது வீட்டு காரகர் சனி, துக்கக்காரகன், தூக்கக்காரகன், விரயக்காரகன், எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகுதுல்ல, வெளியே விட்டு வெளியே வெளியே போகக்கூடிய அமைப்பு. 12வது வீட்டு காரகன் சனி தான், எல்லாமே இதுலேயும். ஏன்னா இது இது ஒரு நிலையில் நம்மளை விட்டு வெளியே போகக்கூடிய அத்தனை விஷயங்களும் சொல்கிறோம், நம்மளை விட்டு தேவையில்லாத விஷயங்களாக சொல்கிறோம், உயிர் கூட தேவையில்லைன்னு தான் சொல்லுது. 12வது வீட்டு காரகன் சனி. சிறை, சூதாட்டம், பங்குச்சந்தை, கஞ்சத்தனம், தானம், வள்ளல்தனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த வீட்டிற்கு 12வது அதிபதியாக குரு வரும் பொழுது, குரு எல்லாத்தையும் நல்லது நினைக்கக்கூடிய ஏமாளி. குருனால ஏமாளி, ஏமாளி நல்லவன், ஏமாளி பரந்த மனப்பான்மை, பிராட் மைண்டட், பரந்த மனப்பான்மை குரு தான், பிராட் மைண்டட், சகிப்புத்தன்மை குரு தான். லக்னத்தில் குரு இருப்பது மிக அபாரமான ஒன்று. ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறது கூட அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் கிடையாது, நல்லாயிருக்கும். மூன்றாம் வீட்டில் இருப்பது கூட அப்படி ஒன்று, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார், 9வது வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். 4வது வீட்டில் உச்சம், சூப்பர். 5வது வீடு 4வது வீட்டிற்கு 2.5, குறைவில்லாத ஒன்று. இங்கே 6ல் கொஞ்சம், 12வது வீட்டை தொடர்பு கொள்கின்ற நிலைமை அதுவும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஆக இரண்டாம் அதிபதியாக புதன் வரும்போது புத்தி, வியாபாரம், புத புத்தி, வியாபாரம், கணிதம், அக்கவுண்ட், கம்ப்யூட்டர், வானவியல், ஜோதிடம், அறிவு, ஞானம், ஜோதிடம், ஞானம், இத்தனையும் புதனால. கல்வி. ஆக கடக லக்னத்திற்கு அவர் லக்னத்தில் திக்பலமாக இருப்பது பரவாயில்ல, ரெண்டுட்டிக்கே போட்டேன். இதை மட்டும் சந்திரனுடைய ஒளித்தன்மையோடு நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது ஒன்று மட்டும். கடகாதிபதி இருள் தன்மையோடு எங்கேயாவது அமாவாசை இருந்தால் ஒரு டிக்கு ஆக்கிடுவேன். எப்போவுமே இந்த இடத்துல மட்டும், இந்த வீட்டை மட்டும் கடகாதிபதியினுடைய ஒளித்தன்மைக்கேற்ற, இந்த இடத்துல லக்னத்தில் திக்பலம்ன்றதுனால 12வது அதிபதியாக இருந்தால் கூட திக்பலம்ன்றதுனால ரெண்டு டிக் போடுறேன். ஸ்தான பலத்தை அவர் பகை வீடு, அவருக்கு ஆகாத அம்மா வீடு, ஆகாத அம்மா வீடாக இருந்தாலும் கூட ஆகாத அம்மா அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 3 போட்டுருவேன், இந்த இடத்துலையும் 3 போட்டுருவேன், இங்கே 2, இங்கே 1, 40 மார்க், இங்கேயும் 1.5 போடுவேன். 6வது இடத்துல மறைஞ்சால் கூட, 8 மறைந்தாலும் இங்கே பரவாயில்ல, இங்கே 1.5, அதாவது இந்த இடத்துல சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்கே வர வேண்டும். 70 மார்க்கு, இங்கேயும் 70 மார்க், இங்கே 2.5 கூட போடலாம், இங்கேயும் 2.5 மார்க், பார்த்துக்கங்க. சுக்கிரனுக்கு வந்து விடுவோம். சுக்கிரன் சுபராக இருந்தாலும் 40 மார்க், இங்கே 1.5 மார்க், இங்கே 70 மார்க், 3வது இடம் 70 மார்க், 90 மார்க், 6 மறைவு ஸ்தானம் கிடையாது ஆனாலும் 1.5 மார்க், சுபர் அப்படிங்கிறதுனால 70 மார்க், 70 மார்க், 8 மறைந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஆனாலும் 1.5 மார்க் தான் கொடுப்பேன். 9வது இடம் 1.5 மார்க், இங்கேயும் 1.5 மார்க், நீச்சம், இந்த இடத்துல 12வது அதிபதி நீச்சம், என்ன இருந்தாலும் அவருக்கு 1.5 மார்க் கொடுக்கலாம், இங்கே 70 மார்க் கொடுக்கலாம், இவ்வளோதாங்க. சுக்கிரனை பார்த்துக்கோங்க, லக்னத்தில் அவர் வந்து ஸ்தான பலத்தை இழக்கிறார், அதாவது நீச்சத்தை விட அங்கே தான் அவருக்கு ஸ்தான பலம். செவ்வாயின் விட பிடிக்காத வீடு 40 மார்க், குருவின் வீடு 55 மார்க், 70 மார்க், 70 மார்க், 90 மார்க் உச்சமாக இருக்கிறனால 1.5
அதாவது தன்னுடைய 12 வீட்டை தானே பார்க்கக்கூடிய தன்மை 6 வீட்டில் மறைவில்லை என்றா என்பதனால 1.5 மார்க். இங்கே 70 மார்க், சொந்த வீட்டில் இருக்கிறார் 70 அல்லது 75 மார்க். அதே போலவே இங்கே 55 மார்க், 8 மறைந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கிறார். இயற்கை சுவர் 9 வீட்டில் இருக்கிறார் 1.5 மார்க். இங்கேயும் 1.5 மார்க். இங்கே 10 வீடு அவருக்கு டிஸ்டர்பான சுக்கரனுடைய வீடு, இங்கே நீச்சமாக இருந்தாலும் 1.5 மார்க். இறுதியாக 12 இடத்துல 70 மார்க். ஆக எழுபது ஸ்தானபலம் 3 இடம் பரவாயில்ல, இது கூட 70 மார்க் தான். சனி வீட்டில் இருந்தாலும் சம உச்ச வீடுன்னு இந்த இடத்துல சொல்லலாம். 70 இங்கேயும் 5 வீடு 70 சுப வீடு 1.5 மார்க். இங்கே தான் 40 மார்க் கொடுத்துருவேன், ஏன்னா அதுக்கு 7 வீட்டில் இருப்பார் சரியில்லாமல் இருக்கிறார். 8 வீட்டில் 40 மார்க். 70 10 வீடு 11 வீடு 12 வீடு. இவர் இங்கே 12 அதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் 5 அதிபதியாகவும் வருவார். அப்போ லக்னத்தில் 70 மார்க், 2 வீட்டில் உச்சம் ஸ்தான பலம். ஆனால் நான் 3 மார்க் கொடுக்கல, 3 டிக்கு கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கணும். இங்கே 70 மார்க் தான். 3 இடம் சனியின் இருப்பை பொறுத்து இந்த இடத்துல 3 விட அவருக்கு கொஞ்சம் நல்ல பலன்களை தரும், 12 அதிபதியாக நல்ல பலன்களை தரும். ஆக இந்த இடத்துல 70 மார்க். 4 வீடு அங்கே திக்பலத்தை இழந்தாலும் கேந்திரத்தில் இருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். 70 மார்க், 70 மார்க். 1.5 மார்க் 6 வீடு சுக்கரனுடைய வீடு, 12 வீட்டத்தை பார்க்குறாரு 1.5 மார்க். 7 வீடு லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார், பகை வீடு 40 மார்க். நீச்சம் 40 மார்க். 90 மார்க் ஏன்னா சிம்மம். 10 திக்பலம் 90 மார்க். 11 சுப வீடு, தன் வீட்டிற்கு 12 இடத்துல இருந்தாலும் சுப வீட்டில் இருக்கிறார். 70 மார்க், 70 மார்க். இவ்வளோதாங்க.